பொள்ளாச்சி வில்லேஜர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இன்றைய நாள் செப்டம்பர் 2, 2021 உலக தேங்காய் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. 1998 வியட்நாமில் நடந்த இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவை தலைமையகமாக கொண்ட ஆசிய பசிபிக் தெங்கு குழும மாநாட்டில் செப்டம்பர் 2 வந்து உலக தேங்காய் நாளாக அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்த தேங்காய் தினம் வந்து 1998 நிர்ணயிச்சிட்டாங்க. செப்டம்பர் 2 தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாருன்னா ஏசியன் அண்ட் பசிபிக் கோகனட் கம்யூனிட்டி, APCC அப்படின்றத ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில் கிட்டத்தட்ட 18 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த 18 கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒரு மெம்பர். ஸோ இவங்க தான் வந்து செப்டம்பர் 2 வந்து உலக தேங்காய் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதில் குறிப்பிட்டிருக்க மாதிரி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் இருக்குது நம்மளுடைய தேங்காயில், அதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த கமிட்டி வந்து ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா என்ன அப்படின்னா, அந்த 18 கண்ட்ரியில் இருக்க தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்க, தேங்காய் உற்பத்தி பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க அதை டிபெண்ட் பண்ணி டைரெக்டாக இல்லை இன்டெரக்டாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது, பெனிஃபிட் பெறுறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றக்காக சொல்கிறாங்க. அதே சமயம் தேங்காயில் இருக்கிற நன்மைகள், நியூட்ரிஷன், அது மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. சரி, இதில் வந்து என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் சாப்பிட்டா அப்படின்னா கொழுப்பு ஏடாகும், ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் பொய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி அதை வந்து மறைக்கணும், அதாவது வந்து மறைக்கணுங்கிறத விட அந்த பொய்யை வந்து எடுக்கணும், அதே சமயம் நல்ல அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட்டில் இவங்க வந்து இந்த நாள் வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ 1998 கொண்டாடிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னுமே வந்து அவ்வளோ பிரபலமாக ஆகலை இந்தியாவில், தமிழ்நாட்டிலையும் தான். ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுட்ருக்கோம், நல்லது. அதே சமயம் நம்மளுடைய தேங்காய் பயன்பாட்டுடைய ஹெல்த்தோட நியூட்ரிஷன், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். நல்ல தேங்காயை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து மக்கள் வந்து சாப்பிடணும்னு நம்ம விரும்புகிறோம். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தென்னை மரத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு அந்த ட்ரீயை சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஹெவன்லி ட்ரீ அப்படின்றாங்க. அதாவது சொர்க்க மரம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தென்னை மரத்தை அவங்க வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன விஷயம், ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எந்த எப்போ இதை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது. நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. தேங்காய் பால்லேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தேங்காய் எண்ணெயிலேருந்து தேங்காய் பால், தேங்காய் அப்படியே சாப்பிடுவோம், கொப்பரை சாப்பிடுவோம். தென்னை மரத்தில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, தேங்காய் சாப்பிட்றதுனால வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கடைசியாக நான் ஒரே ஒரு பிக்சர் போடுறேன் பாருங்கள், அதில் சொல்லியிருக்கிற வாசகத்தை படிச்சுக்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தேங்காய் வந்து தன்னிலை மாறாதது அப்படின்னு போட்டிருக்கோம். தன்னிலை மாறாது அப்படின்னா மேலே இருக்க கோக்கனட் தொட்டி, தேங்காய் தொட்டிக்குள்ளே இருக்க தண்ணீர் வந்து அதோடய தன்னிலை மாறாது. சூடு பண்ணாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, அதோடய நிலைமை வந்து மாறாது, அதோடய நிலை வந்து மாறாது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் பார்வைக்காக கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்து இன்றைக்கி இந்த பிக்சர் தாங்க. காய்களில் எச்சில் படாத காய் தேங்காய், அதனால தான் வந்து நம்ம சாமிக்கு தாம்பூலத்தில் வைக்கிறோமா. ஸோ தன்னிலை மாறாத காய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, காசு இல்லாத சமயத்துலேயும் சரி, நம்மளோட நிலையை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு இருக்கணுன்றது தான் நம்மளுடைய ஆசை. இதுதான் வந்து இன்றைய பதிவு. ஸோ கண்டிப்பாக நம்ம சொல்லணுன்றக்காக இந்த பதிவு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஹாப்பி கோகனட் டே டு பொள்ளாச்சி வில்லேஜஸ் டீம்.